மக்கள் மனதில் நின்ற பருத்தி வீரன் திரைப்படத்தில் டீக்கடை உரிமையாளராக நடித்த ஒத்தக்கடை ஆறுமுகம் இன்று வறுமையின் பிடியில் நிற்கிறார். பருத்தி வீரன் படத்தில் நடித்ததற்காக 600 ரூபாய் சம்பளம் வாங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2007 ஆண்டு அமீர் இயக்கத்தில் வெளிவந்த பருத்தி வீரன் திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில்தான் நடிகர் கார்த்தி திரையுலகிற்கு அறிமுகமானார். சரவணன், பிரியாமணி, பொன்வண்ணன், கஞ்சா கருப்பு உள்ளிட்ட பல நடிகர்கள் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள். இந்த படத்தில் டீ கடை ஓனராக ஆறுமுகம் என்பவர் நடித்திருந்தார். இவர் சொந்தமாக டீ கடை நடத்தி வந்தார். இவரது கடையிலேயே டீ கடை காட்சியை எடுத்த இயக்குநர் அமீர் ஆறுமுகத்தையும் டீ கடை ஓனராகவே நடிக்க வைத்தார். பருத்தி வீரனுக்கு பிறகு தாமிரபரணி, சீமராஜா, ரஜினி முருகன் போன்ற படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. பிறகு சரியான பட வாய்ப்புகள் இல்லாததால் பாண்டிச்சேரியில் வேலை பார்த்து வந்துள்ளார். ஒரு சீன் நடித்தாலும் மக்கள் மனதில் இடம்பெற்றிருந்த ஆறுமுகத்திற்கு தற்போது தங்குவதற்கு கூட சரியான வீடு கிடையாது. கிழிந்து போன பிளெக்ஸ் தான் இவரது வீட்டில் சுவருக்கு பதில் நின்று கொண்டிருக்கிறது. மனைவி 100 நாள் வேலைக்கு போய் அதில் கிடைக்கும் வருமானத்தில் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு காலத்தை ஓட்டி வருகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு ஹார்ட் அட்டாக் வந்து மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அறுவை சிகிச்சை என்று மருத்துவர்கள் சொன்னதும் பயந்து போய் வீட்டுக்கு வந்துவிட்டதாக ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். மேலும் வளர்ந்த நடிகர்கள், இயக்குநர்கள் தங்களைப் போல் உடல் நலம் குன்றி வறுமையில் வாடும் நடிகர்களுக்கு உதவி செய்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். இப்போதைக்கு என்னை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான வருமானமும் இல்லை. அரசு கொடுக்குற ஓஏபியில் 1,000 ரூபா வருது. வீடு வந்து சுற்றி இந்த பேனர்களை தான் கட்டி ஒரு குடிசை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் என்னுடைய மனைவி 2 பேர் ரேஷன் கார்டில் ஏதோ இந்த கம்மா வேலை அது இது. இப்போ பெண்கள் போனால் தான் வேலை, ரொம்ப வறுமை கோடு. வளர்ந்த நடிகர்கள்லாம் எங்களை மாதிரி பழைய ஆளுகளை ஏதாவது நினச்சி பார்த்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய உதவியாகவும் இருக்கும். கஷ்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நடிக்க கூப்பிட்டாங்கன்னா கூட இப்படி ஆளுகளை வச்சு ஒரு நடிப்பு திறமைக்கு ஏத்தாப்புல ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதற்கிடையே பருத்தி வீரன் படத்தில் நடித்ததற்காக 600 ரூபாய் சம்பளமும் சென்னைக்கு டப்பிங் பேச வந்ததற்கு 200 ரூபாய் மட்டுமே கொடுத்ததாகவும் ஆறுமுகம் தெரிவித்தார். மேலும் இது பத்தாதே, இதை வைத்து தான் எப்படி மதுரை செல்வது என்று கேட்பதற்குள் தன்னை சென்னை பஸ் ஸ்டாண்டில் விட வந்தவர் மாயமாகி விட்டார் என்றும் ஆறுமுகம் கூறியுள்ளார். அந்த பருத்தி வீரன் ஷூட்டிங் முடிச்சுட்டு டப்பிங் தேட்டரில் ஏவிஎம்குள்ளே போயிருக்கும்போது அவர் இயக்குனர் அமீர் வந்தார். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி அனுப்புங்க, பஸ்ஸில் கொண்டு ஏற்றி விட்ருங்கன்னாங்க. அப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2 பேர் அனுப்பி ஆட்டோவில் ஏற்றி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் பேர் ஞாபகம் இருக்குது சலீம்ன்ற ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் அவரை பத்திரமா சென்னையிலேருந்து நீங்கள் மதுரைக்கு அனுப்பிடுங்கன்னு அனுப்புனாங்க. அந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, வெறும் டிக்கெட்டை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு என்னை அப்படியே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் நான் பாண்டிச்சேரியிலே இறங்கிட்டு அங்கே வேண்டியவங்க கொஞ்சம் நாங்கள் வேலை பார்த்தோம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பஞ்சாலையில் வேலை பார்த்தேன், ஏஎஃப்டி ஆங்கிலோ பிரெஞ்ச் டெக்ஸ்டைல்ஸில். அப்புறம் அந்த நண்பர்களை பிடிச்சி தான் நான் மதுரையே வந்து சேர்ந்தேன்.